அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு மசாலா பானிபூரி எப்படி வீட்டிலே ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் 2 or 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் 1 3 வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 தக்காளி அதையும் மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதோடு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதோட நம்ம இப்போ மசாலா பொடியெலாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கி அதை எடுத்து அதை வந்து நான் ஆற வச்சிடுறேன் தனியாக. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நான் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பார்த்து இதை வந்து நான் அரைச்சிக்க போகிறேன். நம்ம எப்படி அரைச்சிக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் அதுக்கு நடுதரமான கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சிக்க போகிறோம். நம்ம சாப்பிட்ருக்கோம் ஆல்ரெடி மசாலா பானிபூரிலாம், அதோடய மசாலா எப்படி இருக்கும் கொஞ்சம் நைஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. அதுக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. அந்த சட்டியிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி கொஞ்சம் அப்படியே அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அந்த தண்ணியோடையே சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். அடுத்தது நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 பட்டை, கொஞ்சம் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் நல்லா சூடு வரட்டும். சூடு வந்தோடனே அதில் நான் 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் பாம் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்தோடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, ஜீரகம், கருவேப்பிலை 3த்தையும் போட்டு நம்ம தாளிச்சுக்குவோம். ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு பொரியிற அளவுக்கு தாளிச்சுக்கோங்க. தாளித்தோடனே இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம கலந்துடலாம். இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்க போகிறேன். இது கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து வேக வச்ச கொண்டக்கடலையை வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து 1/2 கிலோ கொண்டக்கடலையை எடுத்து அதை வந்து நான் காலையிலே ஊற வச்சிட்டேன். அதை வந்து மதியானம் சமைக்கும் போதே அதை வந்து வேகவும் வச்சு வச்சுட்டேன். அதுதான் இப்போ எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வேலையாக இருக்கும் பொழுதே இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு அதை வந்து வேக வச்சு எடுத்து தனியாக வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ அந்த கொண்டக்கடலை எடுத்து நான் இந்த மிக்சரில் வந்து கொட்டிக்கிட்டேன். கொட்டிட்டு இதை நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு இந்த மசாலா வந்து கொண்டக்கடலை ஏறுற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து முடித்ததுக்கப்புறமா அவ்வளோதான், நம்மளோட மசாலா கலவை வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பானிபூரி தான் பொறிச்சு எடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் ஃப்ரையம்ஸ் பப்பட்னு இருக்கும் இந்த பானிபூரி பாக்கெட், அதாவது நம்ம வந்து செய்யலை இன்றைக்கி பானிபூரி. ஏன்னா நம்ம 10 மினிட்ஸில் ஈஸியாக செய்யணும்னா பானிபூரிலாம் தேய்ச்சிக்கிட்டு அதெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் வந்து நான் செய்யலாம் இல்லை. இன்றைக்கி நான் வந்து வாங்கிக்கிட்டேன். இதை வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா உங்களுக்கும் கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது வந்து 140 ருபீஸு. இதை நீங்கள் வந்து 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து 5 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். இதே வந்து ஆல்ரெடி நான் 2 டைம் செஞ்சு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இதில் கொஞ்சோன்னு இருக்கேன், அதை நான் வந்து செஞ்சு உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். அடுத்து நான் இன்னொரு கடாயை வச்சுக்கிட்டேன் அடுப்பில். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நான் இன்றைக்கி வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுக்க போகிறேன் அவ்வளோதான். அதனால் சின்ன கடாயை வச்சுட்டு கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே இந்த பானிபூரி இருக்கல அதை எடுத்து நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இது வந்து நம்ம ரெடிமேடு இருக்கிறதுனால சூப்பராக அழகாக நல்லாவே உப்பி வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து 4-5 பானிபூரியை வந்து எடுத்து போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டால் நம்மளோட வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. இதோடு நம்ம அதோட பானிபூரியை உடச்சி போட்டு மசாலா சேர்த்து நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி வேலை. இப்போ நான் வந்து ஓரளவுக்கு நான் 5 பேர் சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நான் பானிபூரி எல்லாமே நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன்.
இப்போ நான் என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது தான் ஓகே பானிபூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி, இப்போ லாக்டவுனில் நம்மளால் வெளியில் எங்கேயும் பானிபூரியும் வாங்கி சாப்பிட முடியாது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஒரு பஜ்ஜி போடுறோம்னா அந்த பஜ்ஜி போடுற நேரத்துலேயே வந்து இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா கொண்டக்கல்ல ஊற வச்சு வேக வைக்கணும், அதுதான் நமக்கு ஒரு பெரிய வேலை. அதை வந்து நம்ம சமைக்கும் போதே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இதை நம்ம டக்குன்னு ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து எல்லாமே வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து பானிபூரியில் போடுறதுக்காக ஒரு வெங்காயமை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். அடுத்தது ஒரு கேப்சிகம் குட்டி அதே மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அடுத்து மல்லித்தலை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கேரட் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. பானிபூரி செஞ்சு முடிச்சாச்சு, அடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ண போகிறோம். அந்த மசாலாவை எடுத்து நான் கொஞ்சம் எடுத்து அந்த தட்டையில் கீழே வச்சுக்கிட்டேன். அடுத்தது அந்த பானிபூரி செஞ்சோம்ல அதை வந்து அப்படியே நல்லா நான் நொறுக்கி போட்டுக்கிட்டேன். நல்லா ஒரு பிளேட்டுக்கு ஒரு 6-7 பூரி நம்ம கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து கரெக்டாக அதை நொறுக்கி போட்டுக்கிட்டேன். அடுத்து இதில் நான் வெட்டி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம், அப்புறம் அந்த கேப்சிகம், அந்த மல்லித்தலை இதெல்லாம் போட்டு பிளேட் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. நம்ம பானிபூரி ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. பானிபூரியோட ஒரு பிளாக் காஃபி குடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தண்ணியெலாம் கொதி வந்துடுச்சு. இது இப்போ அதில் சுகர் போட்டுக்கிட்டு நல்லா தண்ணி கொதிச்சோன்னே அதில் வந்து காஃபித்தூள் போட்டு வடிகட்டுற காஃபித்தூள் போட்டு அதோட நம்ம வந்து அதை வடிகட்டி இந்த பானிபூரியோட நம்ம இந்த பிளாக் காஃபி குடிக்க போகிறோம். வாங்க. ஓகே, இப்போ நான் இதை வந்து சஹீம் குட்டி கொடுத்து அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை ரொம்ப சோகமாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா, இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சாங்க, அதனால் கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக நானும் சாப்பிட்டேன், சூப்பர் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பிளாக் காஃபியோடு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.